வெல்கம் டு அவர் சேனல். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 6 முதல் 12 வகுப்பு பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு சற்று முன்பு தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்லூரிகளில் சுழற்சி முறையில் வகுப்புகள் நடத்தலாமா என்பது குறித்து தமிழக அரசு விரைவில் ஆலோசிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளி செல்லும் மாணவர்களில் தடுப்பூசி செலுத்த தகுதி வாய்ந்த மாணவர்களை கண்டறிந்து விரைவாக தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர்கள் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் அவர்கள் ஒரு அவசர சுற்றறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அவசர சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் கண்டிப்பாக பள்ளி கல்லூரி நிறுவனங்களில் அந்த பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகள், அதாவது எஸ்ஓபி என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவசர ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டருக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க. அதில் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக வந்து கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று இரவு தமிழகத்துடைய மக்கள் நலவாழ்வுத்துறை செயலாளர் டாக்டர் செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 12 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கொரோனா தடுப்பு செலுத்தப்பட்டுள்ளது. ஸோ இப்போ வந்து 7-11 வயது கொண்ட மாணவர்களுக்கு சீரம் நிறுவனத்துடைய கோவேக்ஸ் தடுப்பூசி செலுத்துவதற்கு இந்திய மருத்துவ கட்டுப்பாடு தர நிர்ணயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் கொரோனா தொற்று அதிகரிக்குங்கிறதுனால 7-11 வகுப்பு மாணவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. நாட்டில் 7-11 வயதுடைய குழந்தைகளுக்கு சீரம் நிறுவனத்தின் கோவோவேக்ஸ் தடுப்பூசியை வழங்க இந்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு அனுமதி வழங்கியுள்ளது. சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா நிறுவனத்தின் கோவோவேக்ஸ் தடுப்பூசி கடந்த மார்ச் மாதம் இந்தியாவில் முதல் முறையாக 12-14 வயதுக்குட்பட்டோருக்கு செலுத்தப்பட்டது. இந்நிலையில் கடந்த வாரம் நிபுணர்கள் குழு அளித்த பரிந்துரையின் பேரில் தற்போது 7-11 வயதுடைய குழந்தைகளுக்கு செலுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.